குருச்சரணம். என் பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும் வேண்டுகிறேன். இந்த பதிவில் ஒரு நடந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கவனக்கர் ஐயா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த அவர்கிட்டருந்து கிடச்ச செய்தி தான் இது. அவர் வந்து ஒரு ஸ்பீச்சுக்கு போயிருந்தப்ப அவர்கிட்ட ஒரு சாதாரணமாக தோட்டத்தில் ஒரு மனுஷன் வந்தாராம். அவங்கள எல்லாரும் மக்கள்லாம் சொன்னாங்களாம், ஐயா இவர் வருண பகவானை வேண்டிக்கிட்டானா மழை உடனே பெய்ய வைக்க முடியும், அந்த மாதிரி விட்டு இவர் கற்றுருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுட்டு, சரி அந்த ஊர் அவர் யார் அப்படி கேட்டால், அவர் பேர் வந்து பாலகிருஷ்ணன், சாத்தூரை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்களாம். அதான் விருந்தவர் சாத்தூர் இருக்குல்லையா, அதான் என்று நினைக்கின்றேன். கவனக்கையா அவரை பார்த்து கேட்டாங்களாம், எப்போவுமே பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கிறியாப்பா அப்படின்னு சொன்னாராம். ஆமையா, மேட்டூர் அணையை இந்த ஆண்டு ஃபுல்லாக நிரப்பியே வச்சுருப்பேன் உங்களுடைய தயவால் அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்னால் அதே மாதிரி எட்டு முறை திரும்ப திரும்ப மேட்டூர் அணையை நிரம்பியே இருந்துச்சான். இது ஒரு நிர்வாகம் தானே, அது மனுஷன் கையில் கிடச்சிக்க பச்சிங்களா. வானத்திலிருந்து கீழேருந்து போய் வானத்திலேருந்து பண்ணோம் மழை பெய்யணும், அதை வந்து திரு பாலகிருஷ்ணன் அவங்க பண்ணியிருக்காங்க. அவர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவர் இந்த பேச்சு அவர் கேட்க முடிந்தால் தயவுசெய்து நான் பாலகிருஷ்ணன் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் கூட சாத்துருக்காரி தானே இல்லையா. சரி அடுத்தது பார்ப்போம். இதில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கணும். இப்போ திரு பாலகிருஷ்ணனுடைய ஆரா என்ன இருக்கணும், இட் ஹாஸ் த பவர் டு கனெக்ட் ஹிம்செல்ஃப் டு தட் டு த காஸ்மோஸ். அவருடைய காஸ்மோஸோல அவருடைய கனெக்ஷன் ஆகி அது இவர் ஆறா என்ன கடலட்டா டைங் டைங்னு போய் அதுவே போய் நல்ல வில்லு அம்பு விட்ட மாதிரி போய் டபக்குன்னு வந்து மழை பெய்ய வைக்கிது. அப்போ என்ன அர்த்தம்னா, இவருடைய எட்டாவது சக்கரான்னு நான் சொல்கிறது கிரவுன் சக்கராக்கு மேலே இல்லையா, அந்த சோல் ஸ்டார் அப்படிம்பாங்க, அந்த சோல் ஸ்டாருங்கிற சக்கரா பவர் ஆகிடும். பவர் ஆகிட்டதுக்கு அப்புறமா அது என்ன பண்ணும், மேலே வந்து வானத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தோடு கரெக்டாயிரும். அப்போ இவங்களுடைய கட்டளைகள் ஈஸியாக போய் சேருவாங்க. அது மட்டுமல்ல, அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது நம்ம ரேக்கியில். உங்களுக்கு அதில் வந்து ஏஞ்சல் தரப்பின் தனியாக இருக்குது, அதை நான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஏஞ்சலை பற்றி அதை சொல்லித்தரேன். ஆலியா, ALLEA, ஆலியா, ALLEA, ஆலியா அப்படின்னு ஒரு ஏஞ்சல் இருக்குது. அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுன்னா, அவரை ஒட்டி கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோடைய காது ரெண்டு காதில் பார்த்தீங்கன்னா தங்க வளையல் இருப்பதை பார்க்கலாம். நம்ம இரு கண்களாலும் ஒரே நேரத்தில் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நமது ஸ்டோர்ஸார் சக்தியோடு இணைக்கப்படுறோம். எனவே நமது தலைமை நிர்வாக தலைமையை கூட்டிக்கொள்ள இந்த ஏஞ்சலை உபயோகிக்கலாம். நமது குறிக்கோளை நிறைவேற்றமும் இத்தேவையை அழைக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன ஸ்டோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எனி ஒயிட் ஸ்டோன், டுர்மலின். பொதுவாக லியோ ஸ்டார்காரங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல், இந்த ஏஞ்சல்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏலியா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டு ஏலியா ஏஞ்சலே அப்படின்னா, ஏன்னா கடவுள் சக்திகளுக்கு வேலை செய்யக்கூடிய சக்திகள் வந்து நம்ம துணை தேவதைகள், நம்ம பரிகார தேவதைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா கோயில்களில். அந்த மாதிரி கோயில் கற்ப கிரகத்துக்குள்ள ஒன்று இருப்பாங்க, இப்போ சுற்றி இருப்பாங்க பரிகாரத்தில். அந்த மாதிரி இப்போ அங்கேருந்து கட்டளை இட்டு அது வந்து தேவர்கள் மூலமாக அங்கேருந்து வந்து அது ஏஞ்சல் மூலமாக வருவதாக ஒரு பரம்பரை இருந்துட்டு வருது. சரி வழக்கம். நம்ம கூட சொல்லுவோம், நம்ம கல்யாண பத்திரிக்கையில் ரெண்டு ஏஞ்சல் போட்டிருப்பாங்க பார்த்துக்கிங்கன்னா, மாலையை வச்சுக்கிட்டு. அது எந்த காலம், ஒரு இந்து கல்யாணத்தில் ஒரு ஏஞ்சல் பறந்துக்கிட்டு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு கட்டாய ஒரு மீனிங் இல்லை, ததாஸ்து தேவதைகள் அப்படின்னு திரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏ கண்டது கடிதம் பேசாத, ததாசு தேவதை பிடிச்சிக்க போகுது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பேச்சுக்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே தேவதைகளோடு சம்மந்தப்பட்டதுங்கிற எல்லாரும் மறக்கக்கூடாது. என்ன அப்போ இந்த ஆலியா, ஆலியா அப்படிங்கிற ஏஞ்சலை கூப்பிட்டிங்கன்னா உங்கள் தேவைகள் இல்லையா, பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிற தேவைகள், சோட்சாரோட கனெக்ஷன் ஆகிற தேவதைகள் தேவைகள் எல்லாமே சரியாக்கப்படும் அப்படிங்கிறது இந்த தேவதைகள் உறுதி சொல்கிறாங்க. தெரிஞ்சுதா? இதுக்கு உண்டான ஸ்டோன்ஸ் என்ன, டுர்மலின், அதுக்கப்புறம் ஈவன் டைமண்ட் ஆல்சோ. அப்போ வெள்ளையாக ஒரு மினுமினு இருக்குது இல்லையா, எல்லா ஸ்டோனுமே இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ இன்றைக்கி ஒரு ஏஞ்சல் கற்றுருக்கீங்க உங்கள் தேவையான கூப்பிட்றதுக்கு, அதுக்கு பேர் ஆலியா,
அந்த ஆலியா வந்து எங்கே இருக்கா, எப்போ கூப்பிட்டீங்கனாலும் அது எதை மூலமாக வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய 8வது சக்கராவான சோல் ஸ்டார் அல்லட்டா காஸ்மிக் பேங்க் அப்படி நான் சொல்லுவேன். அதை பற்றி இன்னொரு இதில் நல்லாவே சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆலியாவை கூப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ரேக்கி படித்தவங்க எல்லோரும் இதுக்குன்னே ஸ்பெஷலாக தீட்சை கொடுத்ததுனால அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எதையுமே முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. நோக்குமா நோக்குமா தானே கும் கும். ஓகே, ஆல் த பெஸ்ட் மை சில்ட்ரன், ஐ லவ் யூ, குட் லக், பை பை.